ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமீப காலமாக பிரபலங்கள் ஆடியோ சேட் பண்ணிட்டு வர கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற சோசியல் பிளாட்ஃபார்ம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. தொடர்ச்சியாக சிங்கர் சின்மை பற்றியும் அவர் கவிஞர் வைரமுத்து மேலே சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு பற்றியும் இந்த கிளப் ஹவுஸில் அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில் நேற்று ஒரு குழுவில் பேசின அரவிந்த் ராஜ் அப்படிங்கிற டாக்டர் ஒருத்தர் சிங்கர் சின்மையை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும், அவர் எந்த மனநல ஆலோசகர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வரார் அப்படின்னும், அவருடைய மனநலன் பற்றி தனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் பேசியிருந்தார். இதை தொடர்ந்து அந்த குழுவில் சிங்கர் சின்மையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் சின்மைக்கும் டாக்டருக்கும் வாக்குவாதம் வளர்ந்துருக்கு. தனிப்பட்ட தன்னுடைய விவகாரங்கள் பற்றி டாக்டர் அரவிந்த் ராஜ் இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்மில் பேசுறது ஏன் அப்படின்னு சின்மையை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதை தொடர்ந்து டாக்டர் அரவிந்த் ராஜ் அந்த குரூப்லேருந்து வெளியே போயிட்டாரு. எந்த நிலையில் டாக்டர் அரவிந்த் ராஜ் மேலே சட்ட ரீதியான புகார் கொடுக்க இருக்கிறதா சிங்கர் சின்மையை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா டாக்டர் அரவிந்த் ராஜ் சிங்கர் சின்மைக்கு ஃபோன் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க அட்டன் பண்ணலை. அதனால் சின்மையுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தொடர்ந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் பேசி மன்னிப்பு கேட்டதாக ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. நைட் ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு போதையில் உளறிட்டு தான் அந்த டாக்டர் விளக்கமும் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இதை ஏற்றுக்காத சின்மையை இது பற்றி போலீஸ்கிட்ட புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலும் டாக்டர் அரவிந்த் ராஜுக்கு தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்தவங்க யார் அப்படின்னு சின்மையை கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தற்போது பலர்கிட்டையும் தன்னுடைய மொபைல் நம்பர் பரவிட்டதால் அதை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா சின்மையை வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க.